ஆசையா இருக்கிறதே இது போர்வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட 40வது பிறந்த நாளுக்கு என்னோட மகள்கள் கொடுத்த பரிசு பொருட்கள். அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய சின்ன மகள், வந்து பேர் வந்து ரூபாட்சி. அவளோட சேவிங்ஸை வச்சு அவங்க அக்கா கூட ஆன்லைனில் புக் பண்ணி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பரிசாக இதை கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளூடூத் அந்த ஹெட்ஃபோன், நம்ம மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஹேண்ட் ஃப்ரீ. அது இதில் வந்து ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பரிசு தான் இது. ஏன்னா அவளோட லெவலுக்கு அப்பாவுக்கு பரிசெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சி அதை சாதிச்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. அடுத்து வந்து என்னோடய மூத்த மகள் சோனாட்சி பெயர், அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. அது என்னன்னு இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அழகாக அது மேலே ஒரு கார்டெல்லாம் அவங்களே க்ரியேட் பண்ணி, ஹாப்பி பர்த்டே அப்பா, ஸ்மைலிங் எல்லாம் எழுதி அழகாக நமக்கெல்லாம். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு 20 வயசு வரைக்கும் கூட ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனால் கைவசின்னு தான் போவோம். இந்த பரிசு பொருட்கள் கொடுக்குற பழகெல்லாம் நமக்கு கிடையாது. ரொம்ப சேஃபாக அதை அழகாக ஒட்டி மேஜிக் கப். இதை வந்து சூடான காஃபியோ டீயோ ஊதும்போது தான் அது அதோடய ரியல் என்னன்னு தெரியும். அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இது வந்து என்னோடய ஒய்ஃப் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இதுவும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆனது தான் எனக்கு. நான் எதிர்பார்க்காததாக இருக்கும்னு வேறு சொல்லி கொடுத்தாங்க. இதை அது என்னன்னு பார்த்துருவோம். ஹெல்மெட் ரொம்ப நிறைய தடவை எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஹெல்மெட் வாங்குங்க, ஏன்னா ஃப்ரண்ட்டில் கிளாஸ்லாம் இல்லாமல் இருக்குது உங்களோட ஹெல்மெட்னு. நான் அதை அவ்வளோவா கேர் எடுக்கலைன்றதுக்காக இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு எதிர்பாராத கிஃப்ட்டு. என்னோடய சேஃப்டிக்காக பார்த்து பார்த்து யோசித்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு கிஃப்ட்டு இது. இது என்னோடய மகள் கொடுத்த அந்த மேஜிக் கப். இதில் வந்து நம்ம ஹாட்டான வாட்டரை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அவள் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்கான்றதை
ஓகே ஓகே. இது என்னோடய நண்பர் சந்தீப், அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ அவர் எடுத்து கொடுத்த அருமையான ஒரு புகைப்படம் இது. இதை அவள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணாலோ தெரியல. சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்குது இது. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபோட இன்னொரு மற்றும் ஒரு பரிசு பொருள், அதுவும் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா சேஃப்டிக்காக எனக்கு வந்து ஹெல்மெட் பரிசு அளித்தாங்க. இப்போ வந்து ஒரு அருமையான எனக்கு பிடிச்ச ஒரு நிறத்தில் ஒரு சட்டை, இதே அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு தெரியாமல் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய அண்ணன் யுகானந்தன் எனக்கு வந்து அன்பாக கொடுத்த பரிசு. ஒரு அழகான பெண், எனக்கு அடிக்கடி இது இது தேவைப்படும். இது என்னோடய நண்பர் பார்த்திபன், அவர் எனக்கு அளித்த ஒரு குர்தா. எனக்கு வந்து இந்த வெள்ளை நிறமும் ரொம்ப பிடிச்சமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மகிழ்ச்சியான அந்த பரிசு பொருட்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தமிழ் பேசா தணிகாசலம். பாய் பாய்.